பாவாடை எனக்கு பார்க்க ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப அகலமாக கொடுத்துருக்கீங்க, அது புது வடிவத்தில் கொடுத்துருக்கேன். நார்மலாக ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் வண்டி மட்கார்டு டெயில் லேம்பு ஹெட் லேம்ப்லாம் கொடுப்பாங்க. இந்த வண்டி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிறப்பு அம்சமாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வண்டியோட கலரும் ரியர் பார்த்தீங்கன்னா கருப்பு நிற கலரும் கொடுத்துருப்பாங்க, பார்க்கறதுக்கு இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும் வண்டி. இந்த மினிரும் விளக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம சாலையில் போகும்போது லாங்லேருந்து யாராவது இன்னொரு வண்டி வரும்போது ஹைபீம் லோடிங் வச்சுட்டாங்கன்னா நம்ம ஒரு வண்டி கிராஸ் ஆகுதுன்றது நம்ம சில வண்டிக்கு தெரியாது இருக்காது. இந்த வண்டிக்கு நல்லா நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு வண்டி போகுதுன்னு இந்த தாராளமாக இது சைடு போய் நம்ம கட்டுப்பாட்டு வீட்டை கொண்டு வரோம். ஹோண்டா சிபி ஹார்னெட் இதில் நம்ம முகப்பு பார்த்தாச்சு, முகப்பு பார்க்கும்போது அவ்வளோ புது புது விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்ம மேல்புறத்தில் நம்ம முதல் பார்க்கக்கூடியது இந்த எரிபொருள் நிரப்பக்கூடிய குடுவை டேங்க் அப்படின்னு சொல்லுவீங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அகலமாக ரொம்ப பெருசாக அதுவும் புதுசாக இருக்கு. இதோட பேர் என்ன, எப்படி வடிவமைச்சிருக்கீங்க சொல்லுங்கள். சிபி யூனிகார்ன் ஹார்னெட் 160R பொறுத்த வரைக்கும் டேங்க் வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவே மேட் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம பிராண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இதோட நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் ஃபேட் டேங்க் கவர் சொல்லுவாங்க, பேட்டன் டேங்க் கவர் சொல்லுவாங்க. இது பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு நல்லா கிரிப்பாகவும் இருக்கும், மேலே திங்ஸ் வச்சு உங்களுக்கு நல்லா கிரிப்பாகவும் இருக்கும். ப்ளஸ் இந்த டேங்க்கு பேர் பார்த்தீங்கன்னா மஸ்குலர் டேங்க்னு சொல்லுவாங்க. மஸ்குலர் டேங்க், அதோட பயன்பாடு ஏதாவது சொல்லுவோம். மஸ்குலர் டேங்க்னால உங்களுக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் மொத்தத்தனமான ஒரு டேங்க்கு, கொஞ்சம் பார்த்து அதிரடியாக இருக்கும் வந்து பார்க்கறதுக்கு. வண்டி ஸ்ட்ரக்சர் பார்க்கறதே உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3D எம்பளம் கொடுத்துருப்பாங்க. ஓ, இது சொல்கிறீங்க. ஆமாம் சார். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் தான் இருக்கும், 3D எம்பளம் பார்க்க இன்னும் மேலும் அழகாகவும் இருக்கும். ஹேண்டில் பார் அடுத்து நம்ம வரணும், ஏன்னா நம்ம விரும்பக்கூடியது ரொம்ப ஸ்டைலிஷான பைக் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப ஸ்டைலிஷான அந்த ஹேண்டில் பார் அந்த கம்பிகள் நம்மளுக்கு இருக்கணும், ரொம்ப உறுதியாக இருக்கணும், அதை பற்றி சொல்லுங்களேன். ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சில வந்து வடிவத்தை அது மாதிரி ஹேண்டில் பார் ஹைட் ஆகும், ஷார்ட் ஆகும், இருக்கும், லென்த்தாக பிரெத்தாக இருக்கும். இது டேங்க்கு 40 degrees டேர்னிங் ரெடிஸ்க்கு ஏற்ற மாதிரி மேலே ப்ரெசர் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹேண்டில் பேரில் எல்லா கட்டுப்பாடு எல்லாமே இந்த ஹேண்டில் பேரே உங்களுக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு, செல்ஃப் ஸ்டார்ட்டு, ஹெட்லைட் ஆன் ஆஃப், இண்டிகேட்டர் ஆன் ஆஃப், ஹைபீம் லோ பீம், ஹாரன் எல்லாமே இது சிடிஸ் வண்டியில் வர மாதிரி உங்களுக்கு கட்டுப்படுறோம். பார்க்க ரொம்ப அழகாகவும் நீளமாகவும் வண்ணமும் அந்த டிஃப்ரெண்டான வண்ணமும் கொடுத்துருக்கோம். பரவாயில்ல, இந்த ஹேண்டில் போர் அப்படின்றது சரியான உயரத்தில் சரியான நீள அகலத்தில் நீங்கள் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த வாகனத்துக்கு ஏற்றதாக இருக்கும் கண்டிப்பாக. சரி, இப்போ நம்ம முன்புறத்தில் இருக்கக்கூடிய சாக்கப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட அதிர்வுகள் எல்லாமே நம்ம முழுக்க முழுக்க இந்த கையில் தான் நம்ம உணர்வோம். ஆமாம், அப்போ இந்த உணர்வு வரும்போது நம்மளுக்கு முதுகு வலி இதெல்லாம் வரது வாய்ப்பு இருக்குது. அது எப்படி சொல்லுங்கள். அப்படிலாம் முதுகு வலி ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு எப்படின்னா மேனுஃபேக்சரிங் எப்படி கொடுக்கோ அதுக்கேற்ற மாட்டுவாங்க. இதுக்கு நீங்கள் முது வலி அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. எதனால இதோட சஸ்பென்ஷன் வந்து மோனோ சஸ்பென்ஷன், அதனால உங்கள் ஹேண்ட் பேர் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷனால உங்களுக்கு மேடு பள்ளத்தில் போகும்போது உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், தவிர ஹார்டாக இருக்க வாய்ப்பு ஓ இருக்கிறது வாய்ப்பு கிடையாது அப்படின்னு. ஓ, இதுலேயே வந்து எல்லா வகையான கட்டுப்பாடுகள் சுவிட்ச் கொடுத்துருக்கீங்க. இந்த டேஷ்போர்டில் என்னென்ன வருது சொல்லுங்கள். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் எவ்வளோ இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு காமிக்கக்கூடிய ஒரு இதுக்கு, எத்தனை கிலோமீட்டர் நம்ம இதுக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கோன்றத ஒரு மீட்டர் காமிக்கும், ப்ளஸ் உங்களுக்கு டேட் டைம் காமிக்கும், உங்களுக்கு வந்து எத்தனை எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோன்றது உங்களுக்கு அது காமிக்கும். 50, 60, 70 எவ்வளோ ஸ்பீட் நம்ம செல்கிறோமோ அதோட அளவு அதை காமிச்சுட்டே இருக்கும். இந்த 1, 2, 3 அது இதுக்காக RPM சார், ரெவல்யூஷன் பண்ணி. ஓ, ரெவல்யூஷன் பர் மினிட், எவ்வளோ வேகமாக சக்கரங்கள் சுற்றுது அதுக்கேற்ற அதில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஓ, இதுவும் அதில் நம்ம கொடுக்குறோம். ஆமாம், பரவாயில்ல. ஒரு மகிழ்ந்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் இதில் கொண்டு கண்டிப்பாக கொடுத்துருக்கீங்க. RPM அப்படின்ற ஒரு இதுல வந்து என்னென்ன விளக்குகள் எரியும், நியூட்ரல் இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா, நியூட்ரல் வந்தா என் சிம்பிள் கிரீன் சிம்பிள் காமிக்கும், பிளஸ் உங்களுக்கு இண்டிகேட்டர் லெஃப்ட் இண்டிகேட்டர் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் போட்டால் அந்த இண்டிகேட்டரோட சிம்பிள் நம்ம காமிக்கும், பிளஸ் ஐபீம் லோபீம் சாலையில் இல்லை இரவு நேர சாலையில் செல்லும் போது ஐபீம்ல இருக்கா லோபீம்ல இருக்கா டீட்டெயிலாக அதை காமிச்சிடும். ஒரு சில வாகனங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு கண்ணாடியும் அதுக்குள்ளே இருக்கனால ரொம்ப சுலபமா இருக்கும்.
சாலையில் ஓட்டது நம்ம ரொம்ப சுலபமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னோட இருக்கை தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு நீண்ட தூரம் பயணம் போறதுக்கு இருக்கை வந்து ரொம்ப முக்கியம் இல்ல? கண்டிப்பா சொல்லுங்க. அதை பத்தி இதோட சீட்டை பத்தி சொல்ல போனா சிங்கிள் சீட் தான் அது. உங்களுக்கு வண்டி மேனுபேக்சரிங் எப்படி பண்ணிருப்பாங்க அதே சீட்டோட கம்ஃபர்ட் உங்களுக்கு மேனுபேக்சரிங் பண்ணிருப்பாங்க. எவ்வளவு லாங் வேணா உட்காந்து போகலாம். அண்ட் சேம் லேடிஸ் சில்ட்ரன்ஸ் தாராளமா கம்ஃபர்டபுளா உட்காந்து டிராவல் பண்ணக்கூடிய சிறப்பு வண்டியும் சொல்லலாம். ஆமா, பாதுகாப்பா உட்காந்து. கண்டிப்பா சார். அதே இன்னொரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேடிஸ் ஒன் சைடு உட்காந்தா குடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாகவும் இந்த உங்களுக்கு பெயின் ஹோல்டர் அமைச்சிருக்காங்க. ஓ, ரொம்ப உறுதியா கொடுத்து. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த டேங்க் மஸ்குலர் டேங்க் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மஸ்குலர் டேங்க்ல வந்து நம்ம லெக் வந்து கரெக்டாக ஃபிட்டானால இன்னும் நம்ம கரெக்டாக நம்ம இலக்கை வந்து கரெக்டாக அடையணும். ஓ, எவ்வளோ வேகம் போகிறோமோ பொறுமையாக போகிறோம்னாலும் நம்ம இந்த லெக் ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி அமைச்சிருப்பாங்க இந்த மஸ்குலர் டேங்க். ஓ, வளைஞ்சு வளைஞ்சு போகும்போதும் அந்த பேலன்ஸ் தான் இருக்க முடியும், கம்ஃபர்டபாக இருக்கும். இருக்கக்கூடிய உங்களுக்கு வண்டியோட நம்பர் தெரியறதுக்காக இங்கேயும் ஒரு லைட் இருக்கும். இங்க கொஞ்சம் கூடுதலா விளக்கு இருக்கும். கண்டிப்பா அது ரொம்ப தெளிவான உங்களுக்கு. பின்பற்றக்கூடிய இந்த மக்கள் அப்படின்றது சக்கரத்துக்கு இதுக்கான இடைவெளி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஆமா, காரணங்கள் சொல்லுங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இது வந்து மோனோ சஸ்பென்ஷன். கரண்ட் முரடான பாதையில் வந்து நம்ம செல்லும் போது வண்டியோட வந்து வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி டயர் எல்லாம் இங்கிருக்கும். அதனால கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. நார்மலாக வண்டியும் சின்னதாக இருக்கும். இது மூணு சட்டம்லாம் கொஞ்சம் மேடு பள்ளம் ரஃப் ரோடு போகிறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓ, அப்போ எவ்வளோ பெரிய மேடு பள்ளம் எவ்வளோ பெரிய அதிர்வு அப்படினாலும் இந்த இடைவெளியிலே வந்து எல்லாமே சரி செய்யப்படும். கண்டிப்பாக சார். பின்புறம் சக்கரங்கள் பார்க்கும்போது ரொம்ப அகலமாக இருக்கு. நான் சொன்னேன் ஸ்போர்ட்ஸ் பைக் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அகலமான சக்கரங்கள் கொடுத்துருக்கீங்க. எவ்வளோ அகலம் இதை பற்றி இதோட அகலம் நம்ம சொல்ல போனால் உங்களுக்கு வந்து 70/140 சொல்லுவாங்க. அகலம் இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 17 inches. ஓ, இதோட இன்ச்சஸ் அகலம். கண்டிப்பாக. ஆ, மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது நம்ம டிராவல் பண்ணுறதுக்கு சாலையில் வந்து ரஃப் ரோடுக்கு போகும்போது பிரேக்கிங் கம்ஃபர்ட் ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும். நல்லாவும் உங்களுக்கு பாதுகாப்பில் எந்த அளவுக்கு சக்கரங்கள் உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கு இது அலாய்வில் இருக்கிறனால ஃபஸ்ட்டு அலாய்வில் ஸ்பிட் அலாய்வில் 5-stem அலாய்வு மாதிரி இந்த அலாய்வில் 5-stem ஸ்பிட் அலாய்வில் சொல்லுவாங்க மாடல். புதுசாக இந்த வண்டிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வரவேற்பு இந்த நிறைய பேர் இந்த ஒரு வண்டி ஓடுறதுக்கு காரணம் அலாய்விலும் டயரும் தான். ஆமாம், அதை பார்த்து தான் உங்களுக்கு நிறைய அஃபெக்ட் ஆகும். யங்ஸ்டர்ஸுக்கு லைக் பண்ணுவாங்க. 17 inches நீங்கள் கொடுத்துருங்க. ஆமாம், ரொம்ப அகலமான ஒரு சக்கரமாக தான் இருக்குது. ரொம்ப வேகமாக போக முடியும். வேகமாக போகிறதுக்கு இந்த சக்கரம் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும். தாராளமாக உறுதுணையாக தானே. பிரேக் பார்க்கும்போது முன்புறம் வந்து நீங்கள் பெடல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கீங்க. அண்ட் பின்புறம் வந்து ட்ரம் பிரேக் மாதிரி தெரியுது எனக்கு. ட்ரம் பிரேக்கு அண்ட் சேம் டிஸ்க் ஆப்ஷன் இருக்குது. ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. காம்பி பிரேக் சிஸ்டம் சொல்லுவாங்க. காம்பி பிரேக் சிஸ்டம்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணால் ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் தான் புரியும். ரியர் பிரேக் அப்ளை பண்ணால் ரியர் மட்டும் தான் புரியும். இந்த சிபிஎஸ் காம்பி பிரேக் சிஸ்டம்ன்றதுனால ரியர் பிரேக் அப்ளை பண்ணால் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே ஈக்குவல் இருக்கணும்லாம் போயிட்டு உங்களுக்கு -24% உங்களுக்கு பிரேக்கிங் பண்ணுறோம். ஓ,
இதனால எவ்வளவு முன்புற நம்ம பிரேக் அமுக்கும் போது பின்புறமும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படும் வேகம் செயல்படும் நல்ல விஷயம் தான். ஆனா என்னன்னா இப்ப நமக்கு 160 சிசி திறன் கொண்ட ஒரு வாகனம் அவ்வளவு வேகமா நம்ம போகும்போது இந்த ட்ரம் பிரேக் அப்படின்றது இதுக்கு வந்து கட்டுப்பாட்டுல வரும் கொண்டு வர முடியுமா? கண்டிப்பா கொண்டு வர முடியும் சார், கண்டிப்பா சிபிஎஸ் மாடல கண்டிப்பா கொண்டு வர முடியும். இந்த வகை வண்டியில கொண்டு வர முடியும், கண்டிப்பா கொண்டு வர முடியும். சஸ்பென்ஷன் வந்து மூணு சஸ்பென்ஷன் சொன்னீங்க, என்ன காரணம் அதனால என்ன பயன்ச்சீங்க? நார்மல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக்ல எல்லாம் ரெண்டு சஸ்பென்ஷன் இருக்கும், ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு பெண்ட் போடும்போது ரைட் சஸ்பென்ஷன் தான் இருக்கும், லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் இருக்கும். இந்த மோனோ சஸ்பென்ஷன் சென்டர் ஆஃப் கிராவிட்டில இருக்கனால உங்களுக்கு ஸ்பைனல் மாதிரி இருக்கும். பைக் எந்த அங்கில நம்ம ரைட் லெஃப்ட் திட்டினாலும் இந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷன்ல கம்பல்சரி ஈஸியாக டிராவல் பண்ணலாம். ஓ பண்ண முடியும்